சொல்றதுன்னே தெரியல. கூல் சுரேஷ் ரொம்ப கரகரகரகரான்னு படபடபடன்னு பேசுவேன். பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நானே மாறிட்டேனா என்னன்றது எனக்கே தெரியல. இனிமேதான் சார்ஜ் போட்டு மறுபடியும் பழைய கூல் சுரேஷாக மாறணும். சப்போர்ட் பண்ணிய அனைத்து ரசிகர்களுக்கும் மனம். கூல் சுரேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு இப்ப எவிக்டாயி வெளில வந்துட்டாரு. வெளில வந்த கூல் சுரேஷ் அவர்களை அவரோட தம்பின்னு அவர் சொல்லக்கூடிய மதன் அவர்கள் வந்து அவர் மீது மீட் பண்ணியிருந்திருக்காரு. மீட் பண்ணது மட்டும் இல்லாம அவருக்கு மாலை போட்டு அவரை வெல்கமும் பண்ணியிருந்திருக்காரு. அவரை நேரடியா அவர் வீட்டுல போய் சந்திச்சிருந்திருக்காரு. மதன் அவர்கள் தான் கூல் சுரேஷ் வந்து பிக் பாஸ் வீட்டுல இருந்தப்போ அவர் வீட்டுல வந்து தேவையான உதவிகளை செஞ்சிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. கூல் சுரேஷ் அவர்கள் வந்து எப்பொழுதுமே ரொம்ப படப்படன்னு பேசக்கூடிய ஒரு ஆளு. பட் இந்த வீடியோல பார்த்தா கூல் சுரேஷ் அவர்கள் பெருசா எதையும் பேசல, அவருக்கு எந்த விதமான வார்த்தைகளும் வரல. அவர் என்ன சொல்ற வெளியில போய் ஆகணும், எனக்கு ஹோம் சிக்னஸ் வந்துருச்சு, என்னோட மனைவி என்னோட குழந்தை எல்லாம் நான் பார்க்கணும், என்னை தயவு செய்து வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. போன வாரம் இல்ல, கூல் சுரேஷ் அவர்கள் வந்து அடிக்கடி இதை சொல்லிட்டு இருந்தாரு. பட் போன வாரம் நான் பிக் பாஸ் வீட்டு வெளியில போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரூல் பிரேக்கிங் விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு காரணத்தினால மக்கள் எல்லாம் ஓட் பண்ணி கூல் சுரேஷ் அவர்களை எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் இப்ப சோசியல் மீடியால பயங்கர பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. சொன்னீங்களா, சொல்லுங்க, கூல் சுரேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாரு. அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா டைட்டில் அவர் ஜெயிச்சிருப்பாரா ஜெயிச்சிருக்க மாட்டாரா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.